நம்மளோட கணுகுமலை பயணத்துல வந்து பார்ட் ஒன் வெட்டுவான் கோயில் பார்த்தோம். பார்ட் டூல வந்து ஜெயின் பெட் பிளஸ் ஐயனார் கோயில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு தான் நம்ம பயணிக்க போறோம். இது வந்து அந்த கழுகு மலையோட உச்சியில் அமைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைட்ல கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன குளம் இருக்கு. ரைட் சைட்ல அந்த கழுகு மலை வில்லேஜை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா வியூ பண்ண முடியும். ஆக்சுவலி அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாறைகள் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது, எந்த சப்போர்ட்டும் இல்லாம. எப்படி அப்படின்னு தெரியல, நீங்க போகும்போது பார்த்தாலே தெரியும். ஒரு பாலை வந்து அப்படியே அந்த ஆர்ச் மாதிரி ஆக்சுவலி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்க முடியாது, அதுவே உருவாயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்க மேலே ஏறி மேலே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெயின் பெட் அங்கேயும் அமைஞ்சிருந்தது. அதை வந்து அமேசிங்காக வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆலமர நிழல் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மலையில இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் யூனோ வெயில தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஷேட் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து இந்த கழுகு மலைக்கு ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லது ஈவினிங் டைம் பிளான் பண்ணுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இந்த மலை உச்சியில போகும்போது உச்சி பிள்ளையார் அதே மாதிரி இருக்கிறதுனால நம்ம உச்சியில வெயிலும் அப்படிதான் அடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைங்களோட போகும்போது ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம் போறது பெஸ்ட். ஸோ இதுலயே அப்படியே நீங்க மேலே வந்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன பாதை அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல போகும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ கூட போட்டிருப்பாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. அதுல அப்படியே ஒரு சின்ன பாதை கீழே இறங்குது. அதுல இறங்கி நீங்க கீழே போனீங்க அப்படின்னா ஒரு நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு அந்த பாறையை கொடைஞ்சு உள்ள வந்து ஐ திங்க் மகாவீர் அவரோட சிலை வந்து நுணுக்கமா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான வியூ, வெட்டுவான் கோயில், அதுக்கப்புறம் அந்த ஐயனார் கோயில் எல்லாமே வந்து அங்க இருந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருந்தது. பட் அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லா கேவ் இந்த மாதிரி கேவ் பண்ணிருக்க இடங்கள்லயும் மேல வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ்ல ஹோல் அப்படின்றது வச்சிருந்தாங்க. அது எதனால அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட்ல பதிவிடுங்க. சோ இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணம் வந்து உச்சிமலை பிள்ளையாருக்கு மேல பயணிக்கலாம். இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ட்ரக்கிங் பயணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். வெட்டுவான் கோயில் இல்ல ஜெயின் பெட் அந்த இரண்டுமே வந்து ஓரளவு சமநிலையில இருந்த மாதிரிதான் இருக்கும். யாரு வேணாலும் பயணிக்கலாம். பட் இந்த உச்சி பிள்ளையாருக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். பட் பாதைகள் சைட்ல பிடிச்சு போறதுக்கான பேலன்ஸ் அந்த கிரில் எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வயதானவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வயதானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க மேல இருந்து. பட் வியூ அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஆக்சுவலி நீங்க மேல போகும்போது ஆக்சுவலி ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் அப்படின்றத அமைச்சிருக்காங்க. அதுல வந்து உள்ள ஒரு சின்ன பிள்ளையார் சிலை கூட வச்சிருந்தாங்க. அந்த நடு வெயில்ல வந்து அந்த கோயிலை அமைச்சிருக்க மாதிரி இருக்கும். எந்த வேற எந்த மரங்கள் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப பிளைனா இருந்தது. அதனால நம்ம மத்தியான டைம்ல போனதுனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ அதனால மேல போயிட்டு உடனே வந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா வந்து இந்த ட்ரிப் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ஆக்சுவலி. சோ நம்ம கீழே இருக்க முருகன் கேவ் டெம்பிளுக்கு வந்து அடுத்த பயணிக்கலாம். Thank you.
அப்படியே உச்சி பிள்ளையார முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கேவ் முருகன் டெம்பிள், அந்த வந்து மலையோட அடிவாரத்துல அமைஞ்சிட்டு இருக்கு அந்த கோயில் தான். ஆக்சுவலி நம்ம அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது இந்த கோயில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால நம்ம உள்ள போய் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நீங்க வந்தீங்கன்னா பக்கவா பிளான் பண்ணி வாங்க. ஆக்சுவலி 12 o'clock அப்படின்ற டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கீழே உள்ள முருகன் கோயில. ஸோ இதுவும் வந்து அமேசிங்காக இருந்தது ஆக்சுவலி. ஸோ பழைய ட்ரிப்பில் நான் எடுத்திருந்தேன், பட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இன்னொரு டைமில் நம்ம பயணிக்கும் போது வீடியோ பதிவு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ.